ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டார்கெட் Interaction அப்படின்ற டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ட்ரக் டார்கெட் இன்டராக்ஷன் அப்படின்ற அந்த டாப்பிக்கு கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக் வந்து அந்த டார்கெட் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் டார்கெட் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அந்த பயோகெமிக்கல் வந்து ப்ரோட்டீன்ஸில் போய் இருக்கோ ப்ரோட்டின்ஸில் போய் அந்த ட்ரக் வந்து அதோட ஆக்ஷனை காட்டப்போகுது அதோடய ஃபங்க்ஷனை வந்து பண்ணால் போகுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல ப்ரோட்டீன் தான் அதோட டார்கெட் அந்த மாதிரி ஓகேவா அப்போ இந்த ட்ரக்குக்கும் அந்த டார்கெட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் எப்படி வந்து அந்த ட்ரக் வந்து அந்த டார்கெட்டில் போய் அதோட ஆக்ஷனை வந்து பண்ணுது அப்படின்றதான் நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே நம்ம உடம்புல ஏகப்பட்ட பயோகெமி பயாலஜிக்கல் மேக்ரோ மேக்ரோமாலிக்கல்ஸ் வந்து வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேவா அப்படிப்பட்ட சில மா மேக்ரோமாலிக்கல்ஸ் வந்து என்னென்ன என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்சைன்ஸ் அப்படின்றத நம்ம கேள்விப்படுவோம் என்சைன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயோலா பயாலாஜிக்கல் கேட்டலிஸ்ட்டாக நம்ம பாடியில் வந்து ஒர்க் பண்ணுது இப்போ வந்து நம்ம எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் நம்ம பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருக்கட்டும் எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த என்சைம் தான் அந்த சிஸ்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து கேட்டலைஸ் பண்ணி விடுது தூண்டி விடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரிசப்டாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த பாடி நம்ம பாடியில் அதான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்குது அதாவது இதை போய் பண்ணுங்கள் அதை போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு பாடிக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கான் ஆர்கன்ஸ்க்கு வந்து அது வந்து போய் நம்ம பிரெயின் சொல்கிற மெசேஜை வந்து போய் சேர்க்குது நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு என்னென்னா நியூக்ளிக் ஆசிட் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து எது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த செல்லுக்கான ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் கார்போஹைட்ரேட்ஸ் ஆஃப் லிப்பிஸ் லிப்பீஸில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த செல்லு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த செல் மெம்ப்ரைனுக்கு அதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை தருது நெக்ஸ்ட் கேரியர் ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா கேரி போலார் மாடிகல்ஸ் அக்ராஸ் த செல் மெம்ப்ரைன் கேரியர் ப்ரோட்டீன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா போலார் மாலிகூல்ஸை வந்து நம்ம செல் மெம்பரைன் ஃபுல்லாக அது வந்து என்ன செய்யுது ஆக விடுது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் மாலிகூல்ஸை வந்து பிரேக் பண்ண ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் பிரேக் பண்ணி அதிலேருந்து நம்மளுக்கு வந்து ஏடிபி அப்படின்ற எனர்ஜியை வந்து நம்ம வந்து அதுலேருந்து எடுத்து எடுக்குது அதே மாதிரியே வந்து நம்மளுக்கு தேவையான பயோ மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மள்கிட்ட நம்ம உடம்புல இருக்கிற மாலிகுல்ஸை வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான என்சை நம்ம உடம்புக்கு தேவையான பயோ மாலிகுல்ஸ் அதாவது ப்ரோட்டீன்ஸ் லிப்பிஸ் இதெல்லாம் வந்து அது வந்து தயாரிக்குது எதை வச்சு அப்படின்னா என்சைம்ஸ் அந்த ரியாக்ஷன் வந்து கேட்டலைஸ் பண்ணி நம்மளுக்கு அதை வந்து தயாரிக்குது இந்த மாதிரி தான் மெட்டபாலிசம் அப்படின்னு மெட்டபாலிசமில் வரும் செல் சிக்னலிங் அப்படின்னா நம்ம இல்லையா ரிசப்டார்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சிந்து இப்போ வந்து நம்ம கையில் காயம் பட்டுற இது காயமோ இல்லை சூடு பட்டுருச்சு அப்படின்னா நம்ம பிரைன்க்கு வந்து அது தெரியும் இல்லையா அந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம பாடியோட நார்மல் ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது ஒரு தடைப்பாடு வருது ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலயமாவோ இல்லை அந்த சிஸ்டத்துல அந்த சிஸ்ட தனக்கு தானே அந்த சிஸ்டமே வந்து டிசார்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்காது நம்மளுக்கு வந்து டிசீஸ் வந்துடும் இல்லை டிசார்டர் வந்துடும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதுலேருந்து க்யூர் பண்ணுறதுக்காண்டி நம்ம மெடிசின்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மெடிசின்ஸ் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன் நார்மல் பாடி ஃபங்க்ஷன் நம்ம திருப்பி கொண்டு வரதுக்காண்டி நம்ம வந்து அந்த மெடிசின்ஸை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த ட ட்ரக் டார்கெட் இன்டராக்ஷன் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து எங்கே போய் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயோமாலிக் குல்சாகி லிப்பிட் ப்ரோட்டீன் எக்ஸெட்ரா இதில் போய் ஆக்ட் ஆகுது ஓகேவா இன்ட்ராக்ட் ஆகுது நம்ம எந்த டிசீஸ்க்காண்டி எந்த காண்டி எடுத்துக்கிறோமோ அந்த ட்ராக் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த செர்டைன் ட்ராக்ஸ் வந்து அந்த செர்டைன் பயோ கெமிக்கல் ரியாக்சனை மட்டும் தான் ஆக்ட் ஆகும் அந்த மாதிரி நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் இப்போ ப்ரோட்டீன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம் இல்லை லிபிஸ்க்காக எடுத்துக்கணும் அந்த இதில் போய் ஆக்ட் ஆகும் ஆக்ட் ஆகி அந்த இதை வந்து சரி பண்ணுவோம் அந்த டிசார்டரை சரி பண்ணி நார்மல் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் நார்மல் பாடி ஃபங்க்ஷனுக்கு வந்து அதை வந்து மாற்றும் எப்படின்னா ஒன்று வந்து தூண்டுதலாக அப்போ வந்து அது வந்து அந்த என்சைம்ஸ் வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம் இல்லை அந்த ஆர்கன் வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம் நம்ம எடுத்துக்கிற ட்ரக்ஸ் மூலிமா அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்ப நார்மல் நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த பாடி ஃபங்க்ஷனிங் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா அதே மாதிரி வந்து வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எடுத்துக்கூடிய ட்ரக்ஸ் மூலியமா அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு நார்மலா வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ட்ரக் டார்கெட் சிஸ்டத்துக்கு இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரக் டார்கெட் சிஸ்டத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரக் வந்து என்சைமில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது என்சைம்ஸ் ஆர் ஸ்டக் டார்கட்ஸ் அந்த ட்ரக்கோட டார்கெட் வந்து என்சைம்ஸாக இருந்தால் அப்போ இந்த மாதிரி நடக்கும் ரிசப்டாஸாக இருந்தால் அப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் வந்து என்சைம் டா என்சைம்ஸ் டக் டார்கட்ஸ் அப்படின்றதையும் ரிசப்டா ரிசப்டாசஸ் ட்ரக் டார்கெட்ஸ் அப்படின்றத டாப்பிக்கை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸாக வரும் ஓகே தேங்க் யூ